கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கோவை மையம், கிரடாய் அமைப்பு கோவை, கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கோவை, கோயம்புத்தூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கோவை, அசோசியேஷன் ஆஃப் ஏசிஇ சிவில் இன்ஜினியர்ஸ் பொள்ளாச்சி ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகரைச் சேர்ந்த சுமார் 15,000-க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் கோவையில் 450 கட்டுமானம் நடைபெறும் இடங்களில் கட்டுமான தொழில்கள் பாதிப்படைந்தன. நடைபெறுகின்ற நிதியாண்டில் மட்டும் 3 முறை கனிமப் பொருட்களான கருங்கல், ஜல்லி வகைகள், எம் சாண்ட் மற்றும் பி சாண்டின் விலை 30% மேல் உயர்ந்துள்ளது. அனைத்து அரசு துறை, தனியார் துறை ஒப்பந்தங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்ததாரர்கள் தொடர்ந்து பணிகளை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வேலைகளை நிறுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை தெரிவித்தனர். மேலும் இந்த வெளியேற்றத்தின் மூலம் சொந்த வீடு கட்டும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேலைகளை குறித்த காலத்துக்குள் முடிக்க அரசு உடனடியாக வெளியேற்றத்தை குறைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். எங்களது முக்கிய கோரிக்கையாக கனிமப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து தருமாறும், மேலும் பிற மாநிலங்களுக்கு செல்லும் கனிமப் பொருட்களை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றனர். மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுவாக தமிழக முதல்வருக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கனிமப் பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டமானது எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி ஆகியவைகள் 30% வரை விலை ஏறப்பட்டுள்ளதால் இது மிகவும் பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரர்களுக்கும் கடுமையான ஒரு நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துள்ளது. இதனால் மிக தொழிலாளர்கள் அதிகபட்சமாக வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வட இந்திய தொழிலாளர்கள் நமது மாநிலத்தில் மிகவும் அதிகமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வேலை ஒரு சில இடங்களில் வேலை இழந்தும் இனி வரும் காலத்தில் வேலை இழக்கப் போவதாகவும் தெரிய வருகிறது. அப்படி வேலை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டால் இந்த கட்டுமானத்துறையானது ஸ்தம்பித்து விடும் என்பது ஐயம் இல்லை. ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமானத்துறையை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.